ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைல் யாமி குக்கிங். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கோவக்காய் வறுவல் பார்க்க போகிறோம். இந்த கோவக்காயோட மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இந்த கோவக்காய் வறுவல் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, வேறு லெவலில் டேஸ்ட் இருந்துச்சு. கண்டிப்பாக அதை மஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு இருக்குல்ல, அது ஒரு டேபிள் ஸ்பூனு, சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூனு, வரமிளகா வந்து ஒரு 10 வரமிளகா, முந்திரி பருப்பு வந்து ஒரு 10, அதுக்கப்புறம் மிளகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு, மல்லி ஒரு டேபிள் ஸ்பூனு, பூண்டு வந்து ஒரு 6 பூண்டு பல். எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். இது கூட ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் வந்து நல்லா வந்து ஈஸியாக வந்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தால் போதும், இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ வந்து எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க, 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வந்து ஒரு தடவை வந்து வதக்கி விட்டுருங்க. வதக்கின அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட வந்து நம்ம நீளை வாக்கில் நறுக்கி வச்ச கோவக்காயை வந்து ஆட் பண்ணிடலாம். கோவக்காய் வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் நறுக்கிக்கலாம். நான் நீல ஷேப்பில் நறுக்கியிருக்கேன். இன்றைக்கி இதை வந்து நல்லா வந்து சால்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க. கோவக்காய் வந்து நம்ம தினமும் வந்து அதிக அளவில் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடலில் ஏற்படும் நோய்களான சொரியாசிஸ், படை, சிரங்கு, தேமல், முடி உதிர்தல், பொடுகு, பல் சம்பந்தமான பிரச்சனை, தொப்பை, அப்புறம் சக்கரை நோய், சிறுநீர் கழிப்பதில் பிரச்சனை, சிறுநீரகத்தில் கல், கெட்ட கழிவுகள் ஆகிய அனைத்து நோய்க்கும் வந்து இந்த கோவக்காய் வந்து குணமாகும். 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு. வதக்கினப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க. இந்த மசாலா வந்து ஒரு 4-5 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க. வதக்கின அப்புறம் வந்து 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா கோவக்காய் வந்து ஈஸியாக குயிக்காக வந்து வெந்துடும், அதனால் வந்து 1/4 டம்ளர் போதுமான அளவு. சில பேருக்கு சக்கரை நோயால் பார்த்தீங்கன்னா சிறுநீரக போக்கு வந்து அதிகமாக இருக்கும். இதை வந்து கட்டுப்படுத்த தினமும் வந்து கோவக்காய் ஜூஸ் நம்ம குடித்து வந்தோம்னா சிறுநீர் போக்கு அதிக அளவில் ஏற்படுவது குறையும், மற்றும் சக்கரை அளவு வந்து கட்டுக்குள்ளே வச்சுருக்கும். நம்ம உடம்புல வந்து கெட்ட கழிவுகள் நிறையா இருக்கும். அந்த கெட்ட கழிவுகள்லாம் நீக்கணும் அப்படின்னா வந்து இந்த கோவக்காயை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து கெட்ட கழிவுகள்லாம் போயிடும். இப்போ வந்து 2-3 மினிட்ஸ் நல்லா வதங்கின அப்புறம் தண்ணியும் ஊற்றி நம்ம 1/4 டம்ளர் தண்ணியும் ஊற்றி வேக வச்சாச்சு. இப்போ சூப்பரான கோவக்காய் வறுவல் ரெடியாச்சு. இதோட பலனை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. வாரத்துக்கு ஒரு இருமுறையாச்சும் சாப்பிடுவாங்க, உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சக்கரை நோயாளிகள் கண்டிப்பாக வந்து இதை வாரத்துக்கு இருமுறை சேர்த்துவாங்க, உங்க உடம்புக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். இதோட செய்முறை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.